వసుదేవ సుతం దేవం కంసచాణూర మర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురుం. జగత్తుకే రక్షకன் கீதையாகிற பெரிய சாஸ்திரத்தை கொடுத்தவர் கண்ணபிரான். அவ்வெம்பெருமானுடைய அவதாரம் இரவிலே நடந்தது. சம்சாரம்ங்கிற ராத்திரி இருளை போக்குவதற்காகவே இந்த பூமியில் கண்ணன் அவதரித்தார். அவர் என்று அவதரித்தார்? ஆவணி மாசத்திலா, ஆடி மாசத்திலா, அஷ்டமி திதியிலா, ரோஹிணி நட்சத்திரத்திலா, எதில் பிறந்தார், நாம் எப்போது கொண்டாட வேண்டும் என்று கேள்வி பிறக்கும். 365 நாளும் கொண்டாடலாம், ஒரு குறையும் இல்லை. மாதந்தோறும் யசோதை பிராட்டி ரோஹிணிக்கு ரோஹிணி தொட்டிலிட்டு மாசத்திரு நட்சத்திரத்தையே கொண்டாடுவலாம். அதேபோல் நாமும் செய்யலாம், அவரும் அனுகிரகிப்பார். அவ்வளவு முடியாதவர்கள் வருடத்துக்கு ஒரு முறை கொண்டாட வேண்டாமா? அது எப்போது, ஆவணி ரோஹிணியிலா, இல்ல இப்போ ஆடி மாதமே, ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி இரவு கொண்டாடி விடுவதா, அல்லது ஆவணி மாதம் பிறந்து செப்டம்பர் 9, 10 தேதிகளில் கொண்டாடி கொள்வதா அப்படிங்கிற விசாரம். நம் பெரியோர்கள் எல்லாம் இதற்குன்னு நிறைய நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் முதல் முறையாக வருகிறது என்றே நினைக்க வேண்டாம். கலியுகம் பிறந்தே 5121 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. கண்டிப்பா அத்தனை பஞ்சாங்கமானும் இருக்கின்றன. அதுல தேடினால் இப்படி பல பல முறைகள் வந்திருக்கும். இன்னமோ இப்போது புதுசாக வந்துவிட்டது என்று நினைக்க வேண்டாம். அது எப்படி என்று சொல்லுகிறேன். சாந்திரமானம், சௌரமானம் என்று ரெண்டு பஞ்சாங்கங்கள் உங்களுக்கு தெரியும். சூரியனுடைய கதியின்படி எழுதப்பட்டது சௌரமானம், சந்திரனுடைய சுழற்சியின்படி எழுதப்பட்டது சாந்திரமானம். பல இடங்களில் சாந்திரமானம் பின்பற்றப்படுகிறது, வடக்கேயெல்லாம் பிரசித்தமானது. தமிழகம், கேரளத்தில் சௌரமானம். கோவில்களிலே சில சில பண்டிகைகள் எல்லாம் சாந்திரமானத்தாலும் பின்பற்றப்படும். இப்ப யுகாதி பண்டிகைன்னு சொல்றதே தெலுங்கு வருஷ பிறப்புன்னு போடுகிறோமே, அது தெலுங்குன்னு சொல்லுவதை விட சாந்திரமானம்னு கொள்ள வேண்டும். அந்த ஆந்திர பிரதேசத்தில், கர்நாடகத்தில் சாந்திரமானம் பின்பற்றப்படுகிறபடியால் தெலுங்கு வருஷ பிறப்புன்னு சொல்லிவிடுகிறோம். அது சாந்திரமானத்தின்படி வருஷ பிறப்பு. இந்த இரண்டு பஞ்சாங்கங்களும் அதனுடைய நாட்கள், அந்த நாட்களில் ஒரு 2.5 வருஷங்களுக்கு ஒரு முறை தங்களை நேர்படுத்திக் கொள்ளும், அப்படின்னா பொருந்து விடுகிறது. இந்த ரெண்டுத்துக்கும் மாசப்பிறப்பிலே வேறுபாடு உண்டு. அந்த நாள் கணக்கு கூடி 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 போய் 2.5 வருஷம் ஆன பிற்பாடு அதிக மாசம் அப்படின்னு ஒன்று வந்து இரண்டும் நெருக்கமாக வந்துவிடும். இது நீங்க பஞ்சாங்கத்திலேயே ஒவ்வொரு 2 வருஷ பஞ்சாங்கத்தை விட்டு 3வது வருஷ பஞ்சாங்கம் எடுத்தால் சரியா துல்லியமா அந்த வித்தியாசம் போட்டிருப்பார்கள். அதன்படிக்கு ஜென்மாஷ்டமி, கோகுலாஷ்டமி என்று கணிப்பது அந்த கொண்டாட்டம் எல்லாம் சாந்திரமான பஞ்சாங்கத்தின்படி. ஸ்ரீ ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, வைகானச ஜெயந்தி, பாஞ்சராத்திர ஜெயந்தி, முனித்ரேய ஜெயந்தி அப்படின்னு சொல்லப்படுவதெல்லாம் அநேகமாக சௌரமான கணக்கின்படி. அது என்ன, ஜென்மாஷ்டமினா வேறு, ஸ்ரீ ஜெயந்தினா வேறா? கண்ணன் ஒரு நாள் தானே பிறந்திருப்பார், வாஸ்தவம் ஒரு நாள் தான் பிறந்தார். ஆனால் அவர் பிறந்த அன்று ஆவணியும் இருந்தது, கிருஷ்ணபக்ஷத்து அஷ்டமியும் இருந்தது, ரோஹிணியும் இருந்தது,
அது நடு இரவிலும் இருந்தது. அந்த நாள் அப்படிப்பட்ட நாள். அது எப்படி அடிக்கடி வராதா என்றால், அது அவர் வந்த நாளாயிற்சே. அப்படியா அடிக்கடி அது வந்து விடும், அப்ப அவருக்குன்னு பெருமை இல்லையா? அது அத்தனையும் சேர்ந்து வருமானால் ரொம்ப உயர்ந்ததுதான். ஆனால் அது ஒவ்வொன்றுமே நமக்கு பெருமைதானே. ஆவணி மாசத்துக்கு ஏற்றம், அஷ்டமிக்கு ஏற்றம், ரோஹிணிக்கு ஏற்றம். எனக்கு ரோஹிணி தான் உயர்ந்ததுன்னு நான் சொல்லலாம், நானும் கிருஷ்ணபக்தன். இல்லை அஷ்டமி திதி இருக்க வேண்டும்னு என் நண்பர் சொல்லலாம், அவரும் கிருஷ்ணபக்தர். எனக்கு ஆவணியே உயர்ந்தது, அதில் ரோஹிணி வேண்டும்னு சொல்லலாம், அவரும் கிருஷ்ணபக்தர். அப்படி பார்த்தால் ஜென்மாஷ்டமிக்கு கணக்கு சாந்திரமானத்தின்படி, ஸ்ரீ ஜெயந்திக்கு கணக்கு சௌரமானத்தின்படி. ஜென்மாஷ்டமியை ஸ்ராவண பகுள அஷ்டமி இதுதான் கணக்கு. ஸ்ராவண மாசத்து பகுளபக்ஷம், பகுளம்னு சொல்றது கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரை. ஸ்ராவண பகுள அஷ்டமி திதி இதுதான் கணக்கு. அதே சௌரமானத்தின்படி சிம்ம மாச, அதாவது ஆவணி மாசம், சிம்ம மாசத்து ரோஹிணி கணக்கு. அதில் அஷ்டமி சேருமானால் இன்னும் சிறந்தது. அப்ப இது சிராவண மாசம், அது சிம்ம மாசம். இப்ப இந்த ரெண்டு பஞ்சாங்கங்களுக்குள் ஒற்றுமையும் வரும், தள்ளியும் போகும்னு சொன்னேன். நாம தமிழ் ஆவணின்னு எடுத்துக்கொள்வோம். இப்ப சாந்திரமானத்திலே சொல்லப்பட்ட சிராவண மாசம் ஆவணி மாசம் வந்துவிடலாம். எப்படியுமே சௌரமானத்தில் சொல்லப்பட்ட சிம்ம மாசம் ஆவணி மாசத்தில் இருக்கும். அப்ப இந்த ரெண்டு பஞ்சாங்கத்தின்படும், அதாவது சிராவண மாசம் சாந்திரமானத்தின்படியும் சிம்ம மாசம் சௌரமானத்தின்படியும் ஒற்றுமையாக ஆவணி மாசம் வந்துவிட்டதென்றால் அப்ப பக்கத்துல பக்கத்திலே இருக்கும். அது ஒரு நாள் ஜென்மாஷ்டமின்னு போட்டுருவார்கள், அடுத்த நாள் ஸ்ரீ ஜெயந்தின்னு போடுவார்கள், அப்படி போயிடும். ஆனால் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தரம் மாறுமே. அப்ப இந்த அதிக மாசம் வரும், வரும்போதெல்லாம் இந்த ரெண்டும் தள்ளி தள்ளித்தான் போகும். அது இந்த ஆண்டு வந்திருக்கிறது, அதிக மாசம் இருக்கிறது. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரிந்து கொண்டு விடலாம். ஆஸ்வைஜ மாசத்தில் முதல் நாள் அமாவாசை, கடைசி நாள் அமாவாசை, இனிமே வரப்போகிறது. அது அநேகமா அடுத்த விசாரம் வரும் என்று நினைக்கிறேன். நவராத்திரியே ஒரு மாசம் தள்ளி வரும் போலத்தான் போடப்பட்டிருக்கிறது. பொதுவா நவராத்திரி எப்ப வரும்? மகாலய பட்சம் முடிந்த உடனே அடுத்து நவராத்திரி தொடங்குமா இல்லையா? ஆனால் இந்த ஆண்டு அப்படி தொடங்க போவதில்லை. மகாலய பட்சம் முடிந்து மகாலயம் அவாமாசையும் முடிந்துவிடும். அதற்கு பின்னால் ஒரு மாதம் கழித்து, ஏன்னா அந்த அதே மாசத்தின் கடைசி நாள் அமாவாசை, அந்த அமாவாசை கழிந்துதான் நவராத்திரியை தொடங்க போகிறது. அப்ப மாறுகிறது என்னால் மாறும். இது இப்போது மட்டும் மாறவில்லை. இப்ப இந்த வருஷம் ஐப்பசி மாசம் ஒன்னாம் தேதி பார்த்தால் நிஜ ஆஸ்வயுஜ சுத்தம்னு போட்டிருப்பார்கள். புரட்டாசி மாசம் ஒன்னாம் தேதியே நவராத்திரி உற்சவம் ஆரம்பித்துவிடும். அது என்ன அப்போது ஒரு நவராத்திரி, இப்போது நவராத்திரி? ஆனால் இப்ப ஸ்ரீரங்கம் பஞ்சாங்கத்தை பார்த்தால் மகாலய பட்சம் முடிஞ்ச அடுத்த நாள்ல இருந்தே ஸ்ரீரங்கத்திலே நவராத்திரி உற்சவம் ஆரம்பித்து முடித்து விடுவார்கள் கோயிலில். ஆனா அதை தவிர மற்ற இடங்களில் பார்த்தால் அந்த ஒரு மாசம் கழித்து நவராத்திரின்னு போட்டிருக்கும். இதெல்லாம் ஒன்னும் குழம்புவதற்கு இல்லை, எந்த தவறும் இல்லை, எந்த ஒரு பொருத்தமின்மையோ விரோதமோ இல்லை. இது எல்லாமே அந்த அதிக மாசம் நடுவிலே வருகிறபடியால். இப்ப இந்த வருஷத்தினுடைய புரட்டாசி மாசம் முதல் நாள் அமாவாசை, கடைசி நாள் அமாவாசை, இந்த ரெண்டு அமாவாசை வந்திருக்கிறபடியால் அது ஒண்ணுக்கொண்டு பொருந்து விட்டு கொண்டு அதை மல மாசம்னு கொண்டு அதிக மாசமாகி அதனால் இது மாறி வருகிறது. மறுபடியும் சொல்றேன், இது முதல் முறை அல்ல, இப்படி பல முறை வந்திருக்கிறது. எப்ப இது வருமோ, அப்ப இந்த வருஷம் இன்னொன்னு என்ன நடந்திருக்கு, ஆவணி அவிட்டம்னு சொல்றோம். அது எதற்காக ஆடி மாசத்துல கொண்டாடினோம்? அப்படி பார்க்க கூடாது. ஸ்ராவண மாசம் நம்ம பண்ண உபாகர்மாவே ஸ்ராவணம்னு தானே பேரு.
அந்த சிராவண மாசம் தானே சாந்திர மாசத்தின்படி ஜென்மாஷ்டமி கணக்குன்னு சொல்லியிருந்தேன். சாந்திரமானத்தின்படி சிராவண மாதம் ஜூலை மாதம் 21ஆம் தேதியே பிறந்து சிராவண மாதத்தின் பகுளபக்ஷம் அதாவது தேய்பிறை அதுவும் ஆகஸ்ட் 4ஆம் தேதியே பிறந்து விட்டது. ஆகஸ்ட் 4ங்கிறது ஆடியில தானே, அப்ப அது அப்போதே பிறந்து விட்டபடியால் அது சிராவண மாசம். சிராவணத்தின்படிதான் ஜென்மாஷ்டமி கணக்கு. அதனால அந்த சிராவண மாசத்து பகுளம் வந்தவுடனே அதனுடைய அட்டமி எப்பவோ அது 11ஆம் தேதி இரவு இருக்கிறபடியால் இப்போது கொண்டாடி விடுகிறோம் ஜென்மாஷ்டமியினுடு. இதே ஆவணி மாசம் சிம்ம மாசம்ங்கிறது அது செப்டம்பர் 9-10 வருகிறபடியால் அதில் முனித்திரையம் இப்படி மற்ற பேர் இப்படி அப்படின்னு 9ஆம் தேதி 10ஆம் தேதி வைத்துக் கொண்டிருக்கிறோம். இது இப்ப மட்டும் இல்லை, இதுக்கு முன் 2 வருஷங்களை விட்டுடுவோம். விகாரி வருஷம் விளம்பி வருஷம் ரெண்டுமே ஆவணியில தான் வந்தது. அதுக்கு முன்னால் ஹே விளம்பி வருஷம் போனோம்னு வச்சுங்க, மறுபடியும் ஜென்மாஷ்டமி வேறு ஆடி 29ஆம் தேதி வந்தது. அதே ஸ்ரீ ஜெயந்தி வேறு ஆவணி 28ஆம் தேதி வந்தது. அதான் ஆச்சரியம். அதனாலே இது முதல் முறை அல்ல, சரியா 2 வருஷம் விட்டு முன் வருஷம் ஹே விளம்பி போனால் இதே போலத்தான் இருந்தது. மறுபடியும் 2 வருஷம் விடுங்க, துர்முகி வருஷத்தையும் மன்மத வருஷத்தையும் விட்டு விட்டு அதுக்கு முன் 3வது வருஷம் ஜெய வருஷத்தை எடுத்துக்கொண்டால் ஆவணி மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு ஜென்மாஷ்டமி, ஆவணி மாசம் 31ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி. இப்படித்தான் பிரிந்து வைந்திருக்கிறது. ஏன் கணக்குனால் சிராவணமா சிம்மமா, சாந்திரமானத்தின்படி கணக்கு போடுறோமா சிம்ம மாசத்தின்படி கணக்கு வச்சுக்கிறோமா என்றுதான் நாம பார்க்க வேண்டும். நீங்க எந்த பஞ்சாங்கத்தை நீங்க உங்கள் இல்லத்தில் நடக்கக்கூடிய பண்டிகைங்கிறது சாந்திரமானத்தின்படினா அப்படி செய்யவும், அதே இப்ப சிம்ம சௌரமானத்தின்படினா அப்படி செய்யவும், இல்ல அந்தந்த கோவில் எந்த ஊரில் இருக்கிறீர்களோ அதன்படி பின்பற்ற வேண்டுமானால் அப்படி செய்ய வேண்டும். இதுல இன்னொரு கேள்வி வந்தது, இல்ல இப்ப ஸ்ரீ ஜெயந்தின்னு அந்த ஆவணி மாசத்தில் வைத்துக் கொண்டால் அது மகாலய பட்சத்துக்கு நடுவே வருகிறது, அதனால் அது தர்ப்பண தினமாகிவிட்டபடியால் அப்போது பண்ணுவதற்கு கூடாது என்றும் ஒரு கருத்து வெளியிடப்பட்டது. அதுவும் இப்ப இல்ல, இதே முன்னாடி ஹே விளம்பி வருஷம் சொன்னேனே அப்பவும் ஸ்ரீ ஜெயந்தி மகாலய பட்சத்தில் தான் வந்தது, அதுக்கு முன்னாடி ஜெய வருஷம் சொன்னேனே அப்பவும் ஸ்ரீ ஜெயந்தி மகாலய பட்சத்தில் தான் வந்தது. திடீரென்று புதியதாக அதெல்லாம் இந்த லோகத்துல சாத்தியமே இல்லை. இவ்வளவு நாட்களுக்குள் கண்டிப்பா வந்திருக்கும், நம்ம முன்னோர்கள் அத்தனைக்கும் சேர்த்து தான் எழுதி வைத்திருப்பார்கள். அப்பெல்லாம் அதுவும் மகாலய பட்சத்துக்கு நடுவில் வந்தது, கொண்டாமல் இருக்கவில்லையே. இன்னொன்னு பார்ப்போம், இப்ப இந்த ஆண்டே கூட இப்போ ஆகஸ்ட் 11ஆம் தேதி அன்னைக்கு சரி மகாலய பட்சம் இல்லை அதனால் இப்போதே வைத்துக் கொண்டு விட்டோம்னு சொன்னால் பஞ்சாங்கம் கணிப்பவர்கள் பட்சம் மகாலய பட்சத்தையும் ஜென்மாஷ்டமியும் எல்லாம் தொடர்பு படுத்துவதே இல்லை. இன்னொன்னு சொல்றேன், தக்ஷசாவர்ணி மனு என்று அன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது. 96 தர்ப்பணங்கள் ஒரு ஆண்டுக்குள் பண்ணும் வழக்கம் ஷண்ணவதினு சொல்லுவார்கள். 96 தர்ப்பணம் பண்றது உண்டு, அதுல தக்ஷசாவர்ணி மனு அன்னைக்கும் தர்ப்பணம் பண்ணணும். அப்ப அது தர்ப்பண தினமாகிறதா? அன்னைக்கு தானே இப்ப ஜென்மாஷ்டமி கொண்டாட போகிறோம், அதனால ஒண்ணும் இல்லை. இப்போ கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி அன்னைக்கு விரதம்ங்கிறது ஒன்று, பண்டிகைங்கிறது ஒன்று. இப்ப ஸ்ரீ ஜெயந்தி யோகம்னு சொல்லுவார்கள், அந்த யோகத்துக்கெல்லாம் எப்படி அந்த செயற்கைன்னு கணக்கு உண்டு. ஜென்மாஷ்டமி விரதம்னு சொல்றோம், அந்த விரதத்துக்கெல்லாம் கணக்குண்டு. அவர்கள் அதை எப்படின்னு நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கார்கள், அதுக்குன்னு பழைய காலத்திலேருந்து புத்தகங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் நீங்க அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஜென்மாஷ்டமி என்றால் அது சாந்திரமானத்தின்படி கணக்கிடப்படுகிறது. ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தின்னு சொன்னால் அது சௌரமானத்தின்படி. இந்த வித்தியாசம் சாந்திரமானத்தின்படி சிராவண மாசம்ங்கிறது ஆடியிலும் வரலாம் ஆவணியிலும் வரலாம். அதுக்கு சாட்சி பேர் ஆவணி ஆவட்டம் இருந்தாலும் உபாகர்மா ஆடி மாசம் பண்ணியிருக்கிறோம், ஏனெனில் அதற்கு சிராவணம்னு பேர். அதனால அது சிராவண மாசத்துல பண்றது, அது ஆடியில வந்துட்டபடியால் தன்னடைய இப்ப ஜென்மாஷ்டமி ஆடியில தான் வரப்போறது. இதுதான் அதற்கும் இதற்கும் உண்டான வித்தியாசம். மீண்டும் சொல்லுகிறேன், ஆகஸ்ட் 11ஆம் தேதி அவரவர்கள் சாந்திரமானத்தின்படி ஆறு கடைபிடிக்கிறார்களோ செய்யலாம், சௌரமானத்தின்படி ஆறு கடைபிடிக்கிறார்களோ அவர்கள்லாம் ஆவணி மாசம் செய்ய வேண்டும். 2 மாசமே பக்ஷணம், 2 மாசமே திருவஞ்சனம், 2 மாசம் நிறைய போகங்களை கண்ணன் அமுது செய்ய போகிறாரா,
ரொம்ப வசதி. 365 நாளும் பண்ணலாம். இந்த ரெண்டு நாள் பண்ணுவதற்கு என்ன? இப்போ நான் ஒன்னு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, பஞ்சாங்கம் மிக ஆழமான படிப்பு. அதுல ஏதோ நாம் இன்று நம்முடைய சமூக வலைத்தளங்கள் அதிகமாக இருப்பதற்காகத்தான் இப்போது புதிது புதிதாக கண்டுபிடிக்கிறோம் என்று மட்டும் நினைக்கவே வேண்டாம். இது எதுவுமே இல்லாத நாளிலிருந்தே இந்த அடிப்படை தத்துவங்கள் கணக்குகள் மிக துல்லியமாக போடப்பட்டிருக்கின்றன. அப்படி கொடுத்த நம்முடைய ரிஷிகளுக்கும் பஞ்சாங்கம் கணிப்பவர்களுக்கும் வாழி 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 பல்லாண்டு. இதை தெரிந்து கொண்டு இன்னும் அனைவரும் சம்பிரதாயத்தில் உறுதியோடு தெரிந்து கொண்டு நம்பிக்கையோடு செய்யவும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கண்ணன் திருவடிகளே சரணம். இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.